டிஜிட்டல் தீபாவளி 2020 பிரசன்டட் பை உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் பவர்ட் பை 5K கார்கர் அசோசியேட் ஸ்பான்சர் ஃபண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். தமிழுக்கான பிரத்யேகமான ஓடிடி ஆப்பாக வெளியாகி உள்ளது உங்கள் பிஎஸ் வேல்யூ. ஆயிரக்கணக்கான தமிழ் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்களுடன் படிக்காதவன் யாவரும் நலம். திருவள்ளுவர் கன்சல்டன்சி சர்வீசஸ், 1000 ஜன்னல் வீடு மற்றும் கல்லூரி சாலை ஆகிய 5 பிளாக் ஷீப் ஒரிஜினல்ஸ் வெப் சீரிஸ்களையும் உடனே பார்க்க பிஎஸ் வேல்யூ ஆப்பை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் செய்யுங்கள். யூத்ஃபுல்லா கலர்ஃபுல்லா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணா உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிக்க முடியும். கார் வாஷ்னா 5K தான், தமிழகம் எங்கும் கிளைகள். 5K கார் கேர் பிரைவேட் லிமிடெட் ஹாப்பிலி இன்வைட்ஸ் பிரான்சைஸ். Call 9159855555 for your bookings. Plastic Jayachandran, inge kidaikum ellame. Fantastic Jayachandran Pallikaranai matrum Jayachandran Textiles Ranganathan Thiru. அவ்வளவுதான் இல்ல, நாலு முடிஞ்சு எல்லாரும் பெரிய பொருள் வந்துச்சா. டேய் சும்மா என்னடா, நாலு வருஷம் ஏன்னா நாலு வருஷம் முடிஞ்சிச்சு, அப்படியே முடிஞ்சிச்சு. அப்போ எதுக்குடா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உனக்கு என்னடா பிரச்சனை? லவ் தானடா திவ்யாவை நான் பார்த்துக்கிறேன். டேய் திவ்யா கூட சேர்த்து வைக்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் நீயே மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க, அரியர்லாம் ஒரு மேட்ராடா. M3 உன் கூடவே உக்காந்து ஒன்று ஒன்றா நான் சொல்லி தண்ணி உன்னை பாஸ் பண்ண வைக்கிறேன்டா. டேய் நீ என்னடா, உனக்கு வேலை தானடா இல்லை? டேய் இப்போ இன்டர்னா தானே பார்த்துக்கிட்டு இருக்க, முதல்ல அந்த வேலைக்கு பேப்பர் போடு. நான் சேர்ற கம்பெனிலேயே உனக்கு ஒரு பெரிய வேலையை நான் வாங்கி தரேன்டா, கவலைப்படாத. டேய் எம்எஸ் படிக்கிறதுல ஒரு மேட்டரடா மச்சா. டேய் நீ எங்கே வேணால் அப்ளை பண்ணி, எந்த கோர்ஸ் வேணால் போடு, எந்த நாடு வேணால் போடுற. டேய் உனக்கு எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன்டா, தைரியமாக பண்ணு மச்சா, கவலைப்படாத. ஏன்டா இதுக்கெல்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பண்ணுறீங்க? நான் வருஷம் படித்தேன்னு முடிஞ்சிச்சாடா. எல்லாரும் வருஷம் வருஷம் மீட் பண்ணுறேன்டா கண்டிப்பாக. டேய் வாயில் அதை கேட்டு போகிறேன், வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு இல்லை இல்லை மாசம் மாசம் மீட் பண்ணுறேன்டா, மாசம் மாசம் மீட் பண்ணுறோம். இதனால எனக்கு கால் பண்ணு, ஒரு விஷயமும் இல்லை ஓகேவா? எது இருந்தாலும் முதலாளாக வந்து நிற்பேன் ஓகே. நான் டச்சிலே இருப்போம் எது இருந்தாலும் பேசு ஓகேவா? கால் பண்ணு ஓகே, டச்சிலே இருப்போம் பாய் டேக் கேர். மச்சா சம வைப்ல மாறி இருக்குடா எனக்கு. எப்படியாச்சும் அவர்கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணும்டா மச்சான். என்னிக்கா வேணாண்டா, ஃபேர்வெல் டே சொன்னா கேளு மச்சான். டேய் நீ முரட்டு சிங்கிளா இருக்கு, சிங்கிளுக்கு அடையாள மாதிரி என்ன வேணாலும் இரு, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது மச்சான். இதை விட்டு எனக்கு வேறு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு நான் அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணும். அதுவும் சாதாரணமாலாம் ப்ரொப்போஸ் பண்ண போகிறதில்ல, அந்த மைக்கை பிடிச்சி ஸ்டேஜில் நின்று வாரணமரம் சூரியா மாதிரி ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன். அவள் இம்ப்ரெஸ் ஆக போகிறான், நீ ஆனது கண்ணி அடிக்க போகிற, நான் பார்க்க போகிறேன் மச்சான். சொன்னா கேளு, அவள் கொஞ்சம் கோவக்காரி, அப்புறம் ஏதாச்சுன்னா என்ன கேட்காத மச்சான். ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ இயர்லேருந்து ஒருத்தர் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிருக்கேன், அதை இங்கே கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த இடத்துல சொல்கிறது தான் கரெக்டான டைம் நினைக்கிறேன். அதோ அவர் தான். நான் தான் ப்ரோ ப்ளீஸ் கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா? பெரும் 4 இயர்ஸாக லவ் பண்ணிருக்கோம். யாருக்குமே தெரியாது, இன்னும் 1 மந்த்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக எல்லாருமே வந்துடணும். ஒரு வார்த்தை சொன்னியடா என்கிட்ட மச்சான். இதனோட மேரேஜ் இன்விடேஷன்ரா நானே கொடுக்கணும்னு நினச்சேன், அவளே சொல்லிட்டான். குடும்பத்தோடு வந்துடுறா,
குடும்பமே ஆக விடாம பண்ணிட்டீங்களா டேய். கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். டேய் ஃபேரோல அங்க நடக்குது என்னடா பண்ணிருக்க, வாடா போலாம். டேய் வாடா, டேய் வாடான்ற. அது பிஎஸ்எல் ஒரு ஆப்டா, ஐ ஸ்டோர் பிளே ஸ்டோர் எல்லாத்துல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். 18 பிளஸ் கண்டென்ட் இல்லாத தமிழுக்கான பிரத்யேகமான குடும்பங்கள் கொண்டாடும் ஓடிடி. என்ன நம்ம பண்றதுல அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அழுகுற மச்சோ, இதுக்கப்புறம் இதை நம்ம எப்போ பண்ண போறோம், ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் அழுகுற. வராத போனக்கு எடுத்துட்டு போயிட்டாரு மச்சான். அப்ப நீ ஓப்போடு எடுக்கிறது சந்தோஷம் சமோசம் இன்னைக்கு சார் இதெல்லாம் விட்டு பிரியல, உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா சார். நீங்க போர்டில் சாக் பீஸ் எல்லாம் எழுதும் போது சாக் பீஸ் கீழே விழுவீங்களா, அதை நான் தான் சார் எடுத்து கொடுப்பேன். அதை அழைக்கிறதுக்கு கூட டஸ்டர் வேணும்டா, போய் எடுத்துட்டு வரா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு வருவேன். ஆமாப்பா. என்ன சார் இன்னும் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்காம எப்படி சார் நான் இருப்பேன். என்னைய கலக்கா டேய், நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும்டா. நாங்க ஆல்ரெடி சோகத்துல தான்டா இருக்கோம், ஆனா அழுகையே வரமாட்டேன். இது பிரச்சனை இல்லையா, என்கிட்ட கிளிசரின் இருக்குது. பாட்டு போடுறேன் தம்பி, ஃபேர்வெல்னால இந்த பாட்டு தான் போடணும். நான் சொல்ற மாதிரி பாட்டு போடியா? அது என்ன பாட்டு? இந்த பாட்டை சூர்யா பாடினா எப்படி இருக்கும்? நதிக்குள்ள நிக்கிற காதலியே கண்ண முடித்துறதாலோ ஓபுகதா நினைவிட்டு ஆகல சார், இன்னும் முடியல சார். எவ்வளவு நேரம்டா நடக்கும்? அதான் கேக்க விட்டீங்களே, எல்லாம் கிளம்புடா. ஏமா பொண்ணுங்க முத கிளம்பு, அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு தான் பசங்க கிளம்பணும். இந்த இலவு மயிர் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு போங்கடா. நமச்சான் ஃபேரோடே கூட சந்தோஷமா இருக்கணும் மாட்டான். காண்ட ஏத்திக்கிட்டு இருக்கான். ஏய் அதனால எதனா பண்ணிடலாமா?
நான் ஃபேரோல பார்த்தேன். ஒரே நிமிஷம் என்னடா பண்ற? நம்மளுக்குள்ள இந்த சேர் கூட இருக்க கூடாது இல்லண்ணா. அதான எல்லாம் மறந்துட மாட்டீங்களண்ணா. அண்ணா அண்ணா என்ன வேணும்னாலும் இதோ இந்த ஓரமா பாய் இருக்குல்ல, கிழிஞ்ச பாய், அங்கதான் படுத்துக்கிட்டு இருப்பேன். அதுலேருந்து வேலை பார்த்தனா ஒரே உடம்புலாம் வலிக்குதுண்ணே. நீங்கள் என்னை எழுப்பி கூப்பிடலண்ணே, பாயிலேருந்து அப்படியே நான் எழுந்து வந்துடுவேன். சரியா அண்ணே? பாயனே டேய் எங்கடா போகிறேன்? இவ்வளோ வேலை செய்கிற எங்களுக்காக டேய் என் காட்டு எடுத்துக்கோ. காட்டு உங்கள் ரூமில் தானே இருக்குது. சரிங்க நான் எடுத்துக்கிறேண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய் இண்டக்ஷன் ஸ்டவ் சும்மா தான் இருக்குது, எடுத்துக்கோ. அண்ணே அண்ணே எதுக்குண்ணே? சமைக்க காசு இருக்கா? காசு மனசு இருக்கு, எதுவுமே இல்ல. பிரிச்சு பேசுறாரு பாருங்கண்ணா, நீ கவலைப்படாதே. இப்ப நான் தூங்க போறேன், பாட்டி கேட்டு தூங்கினா கொஞ்சம் சீக்கிரமா தூங்கலண்ணா. நீ கவலைப்படாத, திருப்பி குத்துறேன். ஜூஸ் வேணாட்டாரு, அந்த தண்ணி மட்டும் காட்டினேன் அண்ணா, பாத்துக்கலாம். தமிழுக்கான ஒரு பிரத்யேகமான ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் நம்ம பிஎஸ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸ்க்ளூசிவான தமிழ் கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். அண்ட் பிஎஸ் வேல்யூ உங்கள் சொத்து. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிளாக் ஷீப். அண்ட் மறுபடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு உனக்கு என்னப்பா? உடனே அமுக டுமுக அமால் டுமால்.